முன்னாடி சந்தன கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆமா, உன் சோப்புல கூட சில்லற எடுத்ததை நான் பார்த்தேன். என்னவா அந்த பொண்ணுக்கு? ஒன்றும் இல்லை, உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது. பொண்ணு பேர் பிரியா. கொஞ்சம் உள்ளே போய் குரல் கொடுக்குறீங்களா? உள்ள எல்லா கதவும் திறந்து கிடக்குது. இப்பதானே உள்ள இருந்து வெளியே வந்து உட்கார. உள்ள ஒருத்தர் கூட கிடையாது. என்னது, யாரும் இல்லையா? ஆமா, தமிழ்ல தானே சொல்றேன். என்னமா, கொஞ்ச நேரம் முன்னாடி நீதான் சொல்றியே. இதாப்பா, உள்ள போக்கல காசு வாங்குறது மட்டும்தான் என் வேலை. வெளியே வரதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். எங்கன்னா டீ கே குடிச்சிட்டு இருப்பாங்க, போய் பார்ப்போ. ஒரு மோட்டல்ல போய் நிப்பாட்டணும். பிரியா திடீர்னு காணும். என்னது, பிரியாவ காணலையா? இல்ல சார், நாங்க இங்க எல்லாருக்காக நிப்பாட்டணும். பிரியா ஒரு நிமிஷம் டாய்லெட் சொல்லிட்டு போனா. அப்புறம் என்னடா விளையாடுறியா? இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என் தங்கச்சி என்ன பண்ண, நீயே ஏதோ பண்ணிட்டு இப்ப டிராமா பண்றியா? இல்ல சார், நான் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கேன். இத பாரு, இன்னும் அரை மணி நேரத்துல என் தங்கச்சியை கொண்டு எங்கிட்ட சேர்க்கல. அப்ப பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா சார். நான் பாத்துட்டு இருக்கேன் சார். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, ஹலோ. சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கூட இங்கே வந்தேன். பாத்ரூம் போனவோ திரும்ப எங்கேன்னு தெரியல சார். நீ எங்கே இருந்தவர? சென்னைக்கு பக்கத்தில், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. பாத்ரூம் தான் போனாலாவா? ஆமாம் சார. வேணா அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்களேன். இங்கே வா. உன் பேர் என்ன? கணேஷ். ஏமா, நீ தான் இங்கே வேலை செய்யறியா? ஆமாம் சார். இந்த ஆள் கூட ஒரு பொண்ணு வந்ததே, அந்த பொண்ணு பாத்ரூம் போனதை பாத்தியா? நானும் காலையில இங்க தான் இருக்கேன் சார். இந்த பையன் சொல்ற மாதிரி எந்த பொண்ணு இல்ல சார். சார், இந்த பொம்பளை பச்சை போய் சொல்ற சார். சார், இந்த பையன் ரொம்ப நேரமா இதே தான் சொல்றான். வேணா நீங்க கூட வந்து பாருங்க சார். சார், இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்து சொல்ல சார். எங்க ஏரியா நான் வரேன். தம்மா, உள்ள கரம சீக்கிரமா ஆமா. யோ, உள்ள போய் தேடுங்கயா. ஓகே சார். ஏமா, எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? 3 வருஷமா செய்றேன் சார். யாராச்சும் ரவுடி பசங்க வரத பாத்தியா? காலையில இருந்து இங்கதான் இருக்கும் சார். சத்தியமா இல்ல சார். எவனாச்சும் இந்த பக்கம் இருந்தான் தெரிஞ்சது முதல்ல ஒன்னதான். உள்ள யாரும் இல்ல சார். தேடி அந்த பக்கம் போக வேற வழி இல்ல சார். தம்பி, பாத்ரூம்ல தேடியாச்சு. நீ சொல்ற மாதிரி யாரும் உள்ள இல்ல சார். எள்ளீர் வாங்கிட்டு வண்டி பக்கத்துல வைக்கிறேன் சார். என் கண்ணு முன்னாடி போனா சார், அதுக்கப்புறம் காணல. பிரதர், இந்த ஏரியால இந்த மாதிரி எத்தனையோ பேர் காணாம போயிருக்காங்க. ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன் கொலை கூட செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களும் எவ்வளவுதான் பாடுபட முடியும்னு சொல்லு. எல்லாம் உங்க வயசு பசங்களும் பொண்ணுங்களும் தான். வீட்டுக்கு தெரியாம வந்துட வேண்டியது. பொம்பளை மாட்டிக்கிட்டா எங்க உயிர் எடுக்க வேண்டியது. இல்ல சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். சொல்றது நமக்கு சார். பாருப்பா தம்பி, மாற்ற எல்லா பசங்களும் இதே கதை தானே சொல்றீங்க. பேப்பர்லயும் டிவி நியூஸ்லயும் பார்த்து கூட நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்களப்பா. இல்ல சார், சத்தியமா சார், நான் சொல்றது நமக்கு சார். நான் கல்யாணம் பண்ணி இங்க பாரு. நீ என்ன பண்ற, பக்கத்துல ஈசிஆர் மொபைல் ஸ்டேஷன் இருக்கு. போய் டீட்டெயிலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. இது ஏன் ஏரியா இல்லப்பா. ஏதோ நீ சொன்னியான்னு விசாரிச்சேன். சாரி தம்பி. சார், என் தங்கச்சி பிரியாவ கணேஷ்னு ஒரு காலி பையன் கிட்னாப் பண்ணிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு மணி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி இருக்கணும் சார். என் தங்கச்சி எனக்கு வேணும் சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். ப்ளீஸ் சார், என்ன இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? உடனே ஆக்ஷன் எடுங்க சார். பேர் கணேஷா? ஆமா சார். நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு பேர் பிரியாவா?
ஆமா சார். அவங்க அண்ணன் லாயரா சார்? கரெக்ட் சார். ஏண்டா நீயே கடைசி வந்துட்டு நீயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? புரியாம இல்ல சார். சொல்றா புரியாம சட்டத்தை சட்டத்தை மதிக்கிறவன், அதனாலதான் சட்டப்படி F2 போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ண. சார் தான் அவனை உள்ள வச்சு விசாரிச்சிருக்காரு. சந்தேகம் இருந்தா அவரே கேட்டு பாருங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் சார், உங்க தங்கச்சிக்கு அந்த பையனுக்கும் லவ்வுக்கும் ஏதாச்சும் இருக்கா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஒரு பாப்புலர் கிரிமினல் லாயரோட தங்கச்சியை ஆஃப்டர் ஆல் ஒரு பொறுக்கி பைய கிட்னாப் பண்ணிருக்கா, அதுக்கு ஃபீல் பண்ணாம அசிங்கமா கேள்வி கேக்குறீங்களே? நோ மோர் க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ். சார் அமௌண்ட் எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டேன். பெட்ரோல்ியா ஹலோ ஹலோ, நான் ஜிடிஆர் பேசுறேன். ஆ சொல்லுங்க கணேஷ் சார். அந்த பாஸ்போர்ட் கையெழுத்துல வாங்கிட்டியா? வரண்டு பண்ணாங்க, மிரட்டி வாங்கிட்டாங்க கணேஷ் சார். அந்த கணேஷ் கண்ணில் படாம ஜாக்கிரதையா இருங்க. ஓகே கணேஷ் சார், அவங்க அண்ணன் வக்கீல் கண்ணில் படாம பாத்துக்கிறோம். நம்ம தான் கடத்துறோம் யாருக்குமே தெரியாது கணேஷ் சார். குட், வெரி குட். தேங்க்யூ. இனிமே உனக்கு எது வேணாலும் எங்க இருக்க எனக்கு போன் பண்ணி சொல்லு. இங்க இருந்தீங்கன்னா மப்டில உன்னை நோட் பண்ண போறாங்கடா. சீக்கிரம் காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு, யோசிக்கிறேன், கிளம்புடா.